அருகில் சென்று பார்த்தபோது அரை நிறுவனத்தில் ஒரு பெண் அழுகிய நிலையில் சடலமாக கிடைப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து ஆம்பூர் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் பேரில் விரைந்து வந்த ஆம்பூர் கிராமிய போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அந்த சடலத்திற்கு அருகே வங்கி கணக்கு புத்தகம் ஆதார் அட்டை பான் கார்டு மற்றும் அழகு சாதன பொருட்கள் ஆங்காங்கே சிதறி காணப்பட்டுள்ளது மேலும் இந்த பெண் கொலை செய்யப்பட்டு பதினைந்து நாட்கள் ஆகியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது சடலத்தை கைப்பற்றிய போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அந்த பெண் சின்ன கொம்பேஸ்வரம் பகுதியை சேர்ந்த சுமதி வயது முப்பத்தைந்து என்பதும் அங்குள்ள ஒரு தனியார் காலனியில் தொழிலால் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்துள்ளார் என்பதும் தெரியவந்தது போலீசார் பின்னர் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் மேலும் கல்குவாரியில் உள்ள மலைப்பகுதியில் யாருடன் வந்தார் என் என்று கள்ளத்தொடர்பு காரணமாக அழைத்து வரப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறேதும் காரணமா என இரு கோணங்களிலும் போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆம்பூர் அருகே ஷூ கம்பெனியில் பெண் தொழிலாளி மலைப்பகுதியில் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது